ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிவகார்த்திகேயனை பற்றி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் 1985 ஆண்டு பிப்ரவரி 17 அன்று தாஸ் மற்றும் ராஜி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். சிவகார்த்திகேயன் திருச்சியில் உள்ள ஜே பொறியியல் கல்லூரியில் படித்தார். கல்லூரியில் படிக்கும் பொழுதே மேடை ஏறி மிமிக்ரி சென்ட் ஆஃப் காமெடிகளை செய்து வந்தார். சிவகார்த்திகேயன் அவரது நண்பர்களின் உதவியோடு விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நகைச்சுவைக்கான ரியாலிட்டி ஷோவான கலக்கபோது யாருக்கு ஆடிஷனுக்கு சென்றார். அதன்பின் மிமிக்ரி கலைஞராக அவரது வாழ்க்கை பயணத்தையும் தொடங்கினார். ஆரம்பத்திலிருந்தே சிவகார்த்திகேயனுக்கு வெற்றிகள் குவிந்து கொண்டே இருந்தது. இதன் தாக்கம் காரணமாக பாண்டியராஜ் இயக்கிய மெரினா திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். இத்திரைப்படம் மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றது. இதற்கு முன் தனுஷுடன் இணைந்து 3 திரைப்படத்திலும் நடித்திருந்தார். இத்திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. சிவகார்த்திகேயன் காதல் நகைச்சுவை திரைப்படமான மனங்கொத்தி திரைப்படத்திலும் நடித்தார். இப்படமும் வெற்றியை பதிவு செய்தது. 2013 ஆண்டில் சிவகார்த்திகேயன் 3 படங்களில் நடித்தார். இதில் முதலில் வெளியான கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்தில் இரட்டை ஹீரோவாக சிவாவும் விமலும் நடித்தனர். இத்திரைப்படமும் வசூல் ரீதியாக சாதனையை படைத்தது. தனுஷ் முதல் முறையாக இயக்கிய எதிர்நீச்சல் திரைப்படத்தில் சிவா நடித்தார். இத்திரைப்படமும் வெற்றியை பதிவு செய்தது. பொன்ராமின் இயக்கிய நகைச்சுவை திரைப்படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிவகார்த்திகேயனும் சூரியும் இணைந்து நடித்தனர். இத்திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் சூரியன் காமெடி கொண்டாட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றது. இதன் காரணமாக சிவகார்த்திகேயன் உயர்வு இன்னும் மேல் நோக்கி கொண்டு சென்றது. இதன்பின் சிவகார்த்திகேயனுக்கு பட வாய்ப்புகளும் எக்கச்சக்கமாக குவிய தொடங்கியது. மேலும் சிவா நடிக்கும் திரைப்படத்தில் சூரியும் சேர்ந்து நடித்து கொண்டிருந்தார். இக்காலகட்டத்தில் சிவாவும் சூரியன் கூட்டணியை மக்களிடையே மிக விருப்பமான கூட்டணியாக மாறியது. அதன்பின் விஜய் டிவியில் சிறந்த பொழுதுபோக்கு நடிகருக்கான விஜய் விருதையும் சிவகார்த்திகேயன் வென்றார். 2014 ஆண்டில் ஏஆர் முருகதாஸ் இயக்கிய நகைச்சுவை அதிரடி திரைப்படமான மான்கராதாவிலும் நடித்தார். இத்திரைப்படம் இளைஞர்களுக்கிடையே மிகவும் பிடித்த திரைப்படமாக அமைந்தது. இதனால் சிவாக்கென்று ரசிகர்கள் கூட்டமும் உருவாக தொடங்கியது. 2015 ஆண்டில் ரஜினி முருகன் திரைப்படத்தில் அறிமுக ஹீரோயினியான கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து நடித்தார். தொடர் வெற்றிகளை கொடுத்து வந்த சிவகார்த்திகேயனுக்கு முதல் சர்க்கிள் திரைப்படமாக ரஜினி முருகன் திரைப்படம் அமைந்தது. அதே வருடத்தில் அறிமுக இயக்குனர் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கிய ரெமோ திரைப்படத்தில் சிவா பெண் செவிலியராகவும் நடித்திருந்தார். இத்திரைப்படம் சிவாவின் மார்க்கெட்டை இன்னும் உயர்த்தியது. காரணம், முன்னணி நடிகர்களுக்கு சமமாக திரைப்படங்களில் நடித்து அனைவருக்கும் டஃப் கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் அடுத்ததாக வேலைக்காரன் திரைப்படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுடன் இணைந்து நடித்தார். இத்திரைப்படம் சமூகத்தில் பெரும் வரவேற்பையும் பெற்றது. அடுத்ததாக 2018 ஆண்டு எஸ்கே புரொடக்ஷனின் முதல் திரைப்படமான கனா திரைப்படத்திலும் நடித்தார். இத்திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. இதன்பின் சிவகார்த்திகேயன் முன்னணி கதாநாயகனாகவும் வலம் வந்தார். முன்னணி கதாநாயகனாக உருவெடுத்த பின் நடித்த முதல் படமே மிக மோசமான தோல்வியை சந்தித்தது. அதன்பின் கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி திரைப்படம் மூலம் தெலுங்கில் சிவகார்த்திகேயன் அறிமுகமானார். 2019 ஆண்டில் சிவா குடும்ப நாடக படங்கமான நம்ம வீட்டு வில்லை திரைப்படத்தில் நடித்தார். இத்திரைப்படம் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. 2021 ஆண்டில் சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் திரைப்படம் சிவாவின் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. சிவகார்த்திகேயன் 2010 ஆண்டு ஆகஸ்ட் 27 அன்று ஆர்த்தி என்ற பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் அர்த்தனா என்ற மகளும் குகந்தாஸ் என்ற மகனும் உள்ளனர். சிவகார்த்திகேயன் திரைப்படங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் கதை, வசனம், டைரக்ஷன், ரிலீக்ஸ் போன்றவற்றையும் செய்து வருகிறார். சிவகார்த்திகேயன் இதுவரை 23 திரைப்படங்களில் நடித்துள்ளார். இதில் 16 வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.